वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृत्यपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदेक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कृत्वा तस्मिन् बहुमतिमतौ भूयसी मञ्जनेयाते गाढोन्मादः प्रणयपदवीं प्रापवार्तानभिज्ञे विश्लेषेण क्षुभितमनसां मेघशैलद्रुमादौ याञ्छादैन्यं भवति किमुत क्वापि संवेदनार्हे। हंस संदेश मुदल आश्वास अंजाव श्लोक अर्थते पाकपर नालाव श्लोक लब्धाश्वास कथमपी लक्ष्मण पकड़ लक्ष्मण और वार्त और आश्वास अड़ी मैथिली की संदेश अनुपूँ मैथिली पा सदेश अीर्मा पड़ो हंसते अनुपू तीर्मा पड़ी हंस अंडान पूज नाम पाप इंसर बहुमति पड़े हंसम இவருடைய எண்ணத்தை போய் சீதா பிராட்டிக்கு தெரிவிச்சிடும் என்று ஒரு நினைக்கிறார். இவர் இப்படி கூட ஒரு காரியம் ஆகுமா? இவருக்கு ஹம்சத்தால போய் எப்படி இந்த சமாச்சார ராமன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வந்துருவேர், அதுக்கு உண்டான சன்னாகங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கே, நீ எந்த விதத்திலையும் பிராணனை விடக்கூடாது, கட்டாயம் ராமன் எழுந்துருடுவேன்ற ஒரு சமாச்சாரத்தை சொல்லணும், இந்த சமாச்சாரத்தை ஹம்சம் போய் சொல்லணும்னு எப்படி அவர் நினைக்கிறேன்? இதுதான் ஒரு விசேஷம். இந்த இடத்துல எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான். அதோட இல்லாத இந்த ஹம்சத்தின் இடத்துல ஹனுமார் இடத்துல வச்சிருக்கிற ஒரு பிரீத்திய காட்டிலும் மேற்பட்டதான ஒரு பிரீத்தி வச்சிருக்கிறாம் ஹம்சத்தின் இடத்துல. அதனால ஹம்சத்தையே இப்ப தூது அனுப்பிக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஹனுமார் இடத்துலயே கூட சொல்லலாம், அப்ப நீதான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்க, இப்போ சமுத்திர தரணம் பண்றது எப்படின்றது தெரியும், அங்க லங்கையில எங்க அசோகவனத்துல சீதா பிராட்டி இருக்கிறது எல்லா இடமும் தெரியும், நீ தெரிஞ்சுமே நீட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடலாம், நான் ராமனிடத்துல சொல்லிட்டேன், ராமனும் அதுக்கு உண்டான சன்னாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கே, எப்பவும் எந்த ஒரு நிமிஷத்துலயும் உன்னை கைவிட மாட்டேன், ஆகையில ஐத்தியம் போறதுக்கு யுத்தமா இருக்க, நீ எப்பவும் பிராணத்தியாகம் எல்லாம் பண்ணுவானான்னு அனுமாரியே இன்னொரு வாட்டி தூது அனுப்பிச்சு நீ போயிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம், இந்த வாட்டி சொல்லல. அந்த ஹனுமார் இடத்துல இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் பிரீத்திய காட்டிலும் அதிகமான பிரீத்திய இந்த ஹம்சத்திடத்துல வச்சேறான். கிருத்வா தஸ்மின் பகுமதி மசம் பூயசி மாஞ்சனேயாது. இதுக்கு எப்படி ஏன் இப்படி சொல்றாருன்னா, இவர் காடோன்மாதகா பிரணய பதவியும் பிராப வார்த்தான பிஜ்ஞே என்பதாக சொல்ற ராமனுக்கு இருப்பிட்டு ஒரு சீதா பிராட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய விப்ரமம் மோகம், அந்த சீதையே நினைச்சுட்டு இருக்கிற ஒரு நிலை, அந்த காதல் வயப்பட்டதுனால சீதையை நினைச்சுட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்றோம் என்னன்றதே தெரியலையா, அப்படி உத்கட்டமான ஒரு மோகம். இன்னும் கேட்டா இது சேத்தனம் இது அச்சேதனம் என்கிற விவேகமே கூட அவருக்கு வரலையாம். இது சேத்தனத்திடத்துல செய்ய சேத்தனங்களால செய்யக்கூடிய காரியங்கள்னு சில உண்டு, அச்சேதனத்தை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள்னு சில உண்டு,
அப்படி இருக்கச்சு அசேதனத்தோட பேச முடியுமா, அசேதனத்தை சொல்ல முடியுமா, என்ன சேதனத்தை சொல்றது? ஆகையால இப்ப சொல்ல போற காரியம் செய்ய, அதாவது ஹம்சத்தை போய் தூது அனுப்பிக்கிற, தூது அனுப்பிக்கச்சு இது சேதனமாக இருந்தாலும் கூட வார்த்தை பேசக்கூடியது, வார்த்தை பேச முடியாதது, இப்படி எல்லாம் பல இருக்கு. எத்தனையோ அந்த தூதுவனுக்கு உண்டான லட்சணங்கள்லாம் இருந்துருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வார்த்தை கூட பேச தெரியாது இருந்துருக்கிற ஹம்சத்தினிடத்துல போய் ஹனுமார் இடத்துல வச்ச பிரீத்தியை காட்டிலும் அதிகமான பிரீத்தியை வச்சு ஹம்சத்தை அனுப்பிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டே என்பதுதான் இந்த பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம். கிருத்வா தஸ்மின் பகுமதி மதம் பூயதீபாஞ்சனேயாது காடோன்மத பிரணய பதவீம் பிராப வார்த்தானபிஜே. இந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டான விசேஷங்களை பார்க்கணும். காட தீவிர உன்மஸ்தகமான ஒரு பகுமதி, உன்மஸ்தகமான ஒரு சீதா விஷயத்துல ஒரு எண்ணம். அதனாலதான் உன்மாதம்ன்றது இருந்திருக்க, அது மோகம், பித்தம் தலைக்கேறிட்டாக்கா நினைக்கிறது. உன்மாதகா சித்த விப்ரமஹா என்று சொல்லப்படுகிறது. உன்மாதம்ன்றது நம்ம புத்தியில ஏற்படக்கூடிய ஒரு பேதலிக்கிறது, புத்தி பேதலிக்கிறது இருக்கு, அதுக்குதான் உன்மாதம்னு பேருக்கு. அந்த உன்மாதம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணோம்னா, அதாவது நமக்கு வந்திருக்குன்றதுக்கு அடையாளம் என்ன? உன்மாதகா துல்லிய விருத்தித்வம் சேதனா சேதனேஸ்வபின்னு சொல்றது. நமக்கு இந்த சித்தத்துல கணக்கு பிரமம் வந்துடுத்துனாக்க, சேதனா சேதனேஸ்வபி துல்லிய விருத்தித்வம், இது சேதனம் இது அச்சேதனம், இது பேசக்கூடியது இது இந்த காரியங்களை செய்யக்கூடியது, இது ஞானத்தோட இருந்துருக்கு, இது ஞானம் இல்லாத வஸ்து, இதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது பண்ண முடியாதுன்னு. நாம கையில போன் வச்சிருந்து பேசிட்டு இருப்போம், பேசிட்டே இருக்கச்சு என்ன ஆகும், இந்த போன் சரியா வேலை செய்யாது, இது செய்யாத போயிடுத்துனாக்க மறுபடியும் பிரயத்தனப்படுவோம், கிடைக்காத போயிடும், எல்லாம் பண்ணிடுவோம். அப்போ ஒரு பெரிய கோபம் வந்துடும். இந்த கோபம் எது மேல கோபம் வருதுன்னா, இந்த போன் மேல போய் கோபம் வரும். இது அச்சேதனம், இத போய் கண்ணாப்பின்னான்னு வெய்யறது, இதை போய் இப்படி ஒரு வந்திருக்கு நமக்குன்னு ஒன்று வாச்சிருக்கு பாரு இந்த வஸ்துன்னு சொல்லி இதை வெய்யறது, இதை தூக்கி அடிக்கிறது, இப்படி எல்லாம் பண்றது. அந்த சித்த பிரமமோ வந்துடுத்துனா, கோபமோ வந்துடுத்துனாக்க, அது எது நாம யாரோட பேசிட்டு இருக்கோம், எதோட பழகின்னு இருக்கோன்ற ஒரு எண்ணமே வரையாது, தெரியாது. சேதனே அச்சேதனத்துவ புத்தி, அச்சேதனே சேதனத்துவ புத்தி. அச்சேதனமா இருக்கிற வஸ்துவில் அதுல சேத்தனம் இருக்கிறதா நினைச்சுண்டு அதை போய் கொஞ்சறது, அதை போய் கெஞ்சறது, இப்படி எல்லாம் பண்றது. சேத்தனத்துல வரச்சே அப்படி பேசுறது இல்லை. இப்படி இருக்கிறதுன்றது லோகத்துல வழக்கமாக இருந்துருக்கு. உன்மாதகா துல்லிய விருத்தித்வம் சேத்தனா சேத்தனேஸ்வபின்னு இதுக்கு ஒரு நிகண்டு வித்யாநாதன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். இப்போ சீதையினுடைய பிரிவுனால வந்தக்கூடியதாக உன்மாதாட்சியம் இருக்க, அது அதுதான் இந்த இடத்துல பிரத்யட்சமா பார்த்து அதை சொல்லப்படுகிறதாக இருந்திருக்கிறது. இப்ப இதுல கட்டளை இடைச்சு யார சொன்னா இதுக்கு போய் தூது போவான், யார சொன்னா தூது போக முடியாது என்கிற ஒரு எண்ணமே கிடையாது. ராஜாவா இருக்கிறவாளுக்கு தூதன்னு ஒரு செலக்ட் பண்றதுன்னு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த தூதுவனை செலக்ட் பண்றதுக்கு அவனுக்கு எல்லா விதமான சாமர்த்தியமும் இருக்கணும். இதனாலதான் ஹனுமார் வந்து தூதுவனாக ஆகச்சு இவருக்கு தான் எல்லா சாமர்த்தியமும் இருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த தூதுவன்ல மூணு விதமான தூதுவன்கள்லாம் சொல்ற, நீச்சன் மத்தியன் உத்தமன் என்பதாக. இப்ப சீதைய போய் பார்த்துடுவான்னு சொல்லியிருக்க, சொன்ன காரியத்தை செய்யாத வரவன் இருக்கானே அது நீச்சன்,
சொன்ன காரியத்தை என்ன சொன்னாலோ சொன்னதை மாத்திரம் செய்யறவாளா இருந்துருக்கோம் அடுக்காளே அவ மத்தியம். உத்தமமான தூதுவனாக இருந்துருக்கிறவன் யாருன்னா சொன்ன காரியத்துக்கும் மேல செய்யறவாருக்காள அவதான் உத்தமமான தூதுவனாக ஆகலாம். இதுதான் சீதா பிராட்டி விஷயத்துல ஹனுமார் பண்ணேர் அந்த இடத்துல கிருதம் ஹனுமதா காரியம் சுமகது புவி துர்லபம் மனசாபி எதன்யேன நசக்கியம் தரணி தலே. வேற யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை பண்ண. இப்போ ஹனுமார் எந்த சன்னிவேசத்துல சீதா பிராட்டிய பார்த்த? ராவணன் மிரட்டிட்டு போறான், ராவணன் போன உடனே இருக்கிற அங்க இருக்கிற ராட்சசிகள் எல்லாருமா சேர்ந்து சீதா பிராட்டிய மிரட்டின்னு இருக்கா. இவாளுடைய ஒரு மிரட்டல்லோ இவாளுடைய வசை வார்த்தைகள் எல்லாம் தாங்க முடியாத தன்னுடைய பிராணனையே தியாகம் பண்ற நிலையில இருந்துட்டு இருக்கிற சீதா பிராட்டி இதுக்கு மேலையும் நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா நன்னா இருக்காதுன்னுட்டு அப்பதான் இறங்கி வந்து பேதரையர் ஹனுமார். அப்போ அப்ப சமாச்சாரம் சொல்றேன், நான் ராமதூதுவனாக வந்திருக்கேன், உனக்கு நல்லதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன், தோப்பார் கணையாழி வந்திருக்கு, மோதிரம் இருக்குன்றதெல்லாம் சொல்லி சொல்றேன். இதே மத்தியமமாக இருந்திருக்கிற ஒரு தூதுவனாக இருந்தான்னாக்க சீதா பிராட்டியை அசோகவனத்துல பார்த்துட்டேன்னு உத்தர கஷணத்துல அப்படியே திரும்பி போடலாம். திரும்பி போனா அடுத்த கஷணத்துல என்ன ஆகும், சீதா பிரா இவர் ராமருன்ற சமாச்சாரத்தை சொல்லி திரும்பி லங்கைக்கு போறதுக்குள்ள சீதா பிராட்டியே இல்லாத இருந்துட்டு இருப்போம். இவர் அந்த மாதிரி இல்ல, இவர் உத்தமமான அந்த சமயத்துல சமயோசிதமாக செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணு. யோகி பிருத்தியோ நியுக்தன்னு பர்த்ரா கர்மணி துஷ்கரி குறியா ததனுர்வாகேன தமாகு புருஷோத்தமம். ஒரு சேவகன் இருக்கா, அவனை சுவாமியாக இருந்திருக்கவன் நியமனம் பண்றான். நியமனம் பண்ணச்சே அவளுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி யார் நடந்துகிறானோ அவன்தான் உத்தமமான சேவகனாக பிரத்யனாக சொல்றது. யோ நியுக்தா பரம் காரியம் நகுரியான் ரிபதே பிரியம் பிரத்யோ யுக்தா சமர்த்த தமாகுர் மத்தியமம் நரம். என்ன காரியம் சொல்லியிருக்கோமோ அந்த காரியத்தை மாத்திரம் செய்யறவனாக இருந்திருக்கிறவன், வேற ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி பண்றவனாக இருந்திருக்கிறவன் மத்தியமனாக சொல்றோம். நாம சொல்றோம் கடைக்கு போய் ஒரு காய்கறி கரமது வாங்கிட்டு வான்னு ஒரு சேவகனை அனுப்பிச்சு வைக்கிறோம். அந்த கரமது என்ன கரமது நாம சாப்பிடுவோன்றது தெரியும். நாம ஏதோ ஒரு காய் சொல்லி வரோம், கத்திரிக்காய் வாங்கிட்டு வரோம், வெண்டைக்காய் வாங்கிட்டு வரோம்னு ஏதோ ஒன்று சொல்லி சொல்றோம். இல்லை நாளைக்கு துவாதசி, அவரைக்காய் வாங்கிட்டு வா, புடலங்காய் வாங்கிட்டு வா, அவரைக்காய் வாங்கிட்டு வா, கொத்தவரைக்காய் வாங்கிட்டு வான்னு ஏதோ சொல்றோம். நாம சொல்ற வஸ்து அங்க இல்லை, நீ சொன்னது ஒண்ணும் இல்லைன்னுட்டு அவன் வந்து நின்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மத்தியம். அவன் போகவே போகாத இருந்துட்டான்னா அதமன். இங்க உத்தமனாக இருந்துருக்கிறவன் என்னன்னாக்க, நாம சொன்ன வஸ்து இல்லாட்டா கூட நாளைக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்துவான வேற வஸ்து இருந்திருக்கு, அந்த வஸ்துவை அவன் வாங்கி வந்தான்னாக்க அவன் உத்தமமான பிரத்யம். இது வால்மீகியே சொல்றார், நிரயுக்தோ நிருபதே காரியம் நகுரியாத்ய சமாஹிதா பிருத்யோ யுக்தா சமர்த்த தமாகுஹோ புருஷாதமம். இவன் கடைசி கேட்டகரி, அதை பண்ணாத இருக்கிறவன் காரியம் பண்ணாத இருக்கிறவன் கடைசி கேட்டகரி, சொன்னதை மாத்திரம் செஞ்சவனா இருக்கிறவன் மத்தியமான கேட்டகரி, சொன்னதுக்கும் மேலையும் செய்தவனாக இருந்திருக்கிறவன் உத்தமமான கேட்டகரின்னு. இப்படி ஹனுமார் உத்தமமாக அந்த தூதத்தை தூத கிருத்தியத்தை அவர் பண்ணிட்டு வந்து, ஆனாலும் கூட அவரிடத்துல இருந்த பிரீத்தியை காட்டிலும் இந்த ஹம்சத்தினிடத்துல விசேஷமான பிரீத்தி வச்சேர்னு சொல்றார் இந்த இடத்துல. இதுக்கு காரணம் என்ன, ஹனுமானிடத்துல ராமனுக்கு எவ்வளவு பிரீத்தி இருந்திருக்கு இந்த இடத்துல வரைச்சு. காடோன்மாதகா பிரணய பதவியும் பிராப வார்த்தான் அபிஜே, வார்த்தையே சொல்ல தெரியாததாக இருந்திருக்கிற ஹம்சத்தினிடத்துல போய் தூதுவனாக இருக்கும் தன்மையை அவர் பிரார்த்தித்தேர்னாக்க, இதுக்கு முக்கிய காரணம் வேற எதுவும் இல்லை, காடோன் மாதம். இவருக்கு இருக்கக்கூடிய சீதா பிராட்டியினுடைய பிரிவினால என்ன பண்றோன்றது தெரியாத
இருந்திருக்கிற நிலைதான் இதுன்னு இங்க சொல்ற. ஆஞ்சநேயாது பூயதி பூயதீம் பகுமதியும் கிருத்வா என்பதாக. ஏதோ ஒரு ஜந்து போயிட்டு வருதுன்னு சொல்லி சொல்லல, ஹனுமாரிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்திய காட்டிலும் விசேஷமான பிரீத்திய இந்த அன்னத்தடத்துல ஹம்சத்தடத்துல வச்சேன். அப்படி ஹனுமாரிடத்துல எவ்வளவு பிரீத்தி இருந்து அதை காட்டிலும் விசேஷமான பிரீத்தி இதுக்கு என்ன இருந்ததுன்னு பார்ப்போமே. முதல் முதல்ல கிஷ்கிந்தா காண்டத்துல அந்த பம்பாசர ஸ்தீரத்துல தான் ஹனுமாரை பார்க்கிறேன். ஹனுமாரை பார்க்கச்சேயே ஒரு அந்த ஒரு சன்னிவேசமே கிஷ்கிந்தா காண்டத்துல வர்றது, அந்த சன்னிவேசமே அற்புதமான ஒரு சன்னிவேசம். ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பம்பாசரஸ்ல வந்துட்டு இருக்கா. இவ ரெண்டு பேரை பார்த்துட்டு சுக்ரீவன் இன்னும் நாலு பேரோட அங்க இருந்துட்டு இருக்கிறவன் அவன் பயந்து போயிட்டான். வாலிதான் மனுஷ ரூபத்துல யாரான அனுப்பிச்சு வச்சு தனக்கு அனர்த்தம் பண்றதுக்காக வந்திருக்கானோ என்னமோன்னு பயந்து போயிட்டான். ஆனா அந்த இடத்துலயே அப்பவே ஹனுமான் சொல்றேன், இவாளை பார்த்தாக்கா அந்த மாதிரி தெரியல என்று ஹனுமான் சொல்ற வார்த்தை இது. ஆகையால அப்பவே தீர்மானம் பண்ண ஹனுமானுடைய ஒரு சௌஷ்டவத்தை தெரிஞ்சின்றிருக்கு. சம்பிரம தியஜதாமேஷ சர்வைர் வாலிகிருதே மகானே மலையோயம் கிரிவரோ பயம் நேஹாஸ்தி வாலினஹா. பா இந்த இடத்துல வாலி வரமாட்டான், இந்த இடத்துல இந்த ரிஷமுகம் மலை இருக்கு, இங்க வாலி வந்தா அவனுக்கு தலையெல்லாம் வந்து நூறு நூறா வெடிச்சுக்கு தூளை வெடிச்சு போயிடும், ஆகையால வரமாட்டான். சரி என்ன பண்ண சொல்ற, அகோ சாகா மிருகத்வந்தே வியக்தமேவ பிளவங்கம லகுஜித்ததயாத்மானம் நஸ்தாபயசி யோ மதோ. இங்க வாலி வரமாட்டான், வாலிகிருத்தமான பயம் இல்லைன்னு சொல்ற, என்னால நம்பிக்க முடியலன்னு சொல்லச்சே, அப்ப நீ குரங்குன்றத காண்பிச்சுட்ட, நீ எல்லாத்தையுமே ரொம்ப அல்பமா எடுத்துட்டு இருக்கேன்னு அவளுக்குள்ள சம்பாதம் எல்லாம் வருது. அப்ப கடைசி பட்சம் அவர் சொல்றேர், தத சுபதரம் வாக்கியம் ஹனுமந்த முபாச்சா தீர்கபாவோ விசாலாட்சோ சரதாபாதி தாரணம் கசனசியா பயந்திருஷ்டா கேதோ சுரசுதோபமோ. இவ ரெண்டு பேரையும் பார்த்தா யாருக்குதான் பயம் வராது, இவெல்லாம் பார்த்தா பெரிய மகாபுருஷாலா இருந்துட்டு இருக்கா, நம்ம எதனா பண்ணிடுவாளான்னு பயமா இருக்கேன்னா. பயமே தேவையில்லை, இவாளை பார்த்தா மகாபுருஷாள், இவாள் இடத்துல பார்த்தா இவ முகத்துல பார்த்தாலே ஒரு சௌலபியமும் சௌசீல்யமும் தெரியறது, ஆகையால சொல்ல வேணா. அதுக்கு மேலேயும் விசுவாசம் இல்லை, அனுமாரை பார்த்து நீ போ, நீ போய் ராமன் இடத்துல பேசி இவ யாரு என்னன்றத கேட்டுண்டுவான்னு சொல்ற. பிக்ஷு ரூபம் தசோபேஜே சடபுத்தி தயா கபிகி ததஸ்ட ஹனுமான் வாஜா ஸ்லக்ஷணையா சுமனோஜ்னயா வினீதவது உபாகமிய ராகவோ பிரணிபத்தியச. ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துண்டு ஹனுமார் அங்க வந்திருக்கிறான். ஹனுமார் வந்து ராமனிடத்துல சேவிச்சுட்டு அந்த ஒரு சம்ஸ்கிருதத்துல சொல்லி சொன்னேறான். ஆபபாஷேச்ச தவ வீரோ யசாவத் பிரசசம்சத, இப்படிலாம் சொல்லச்சே. எதிர்ச்சையைவ சமாப்தத்தும் சந்திரசூரியோ வசுந்தராம், இந்த பூமியில சந்திரனும் சூரியனும் நேரம் வந்திருக்கா மாதிரி இருந்துட்டு இருக்க, உங்களை பார்த்தோமா நான் பெரிய ராஜா மாதிரி எல்லாம் இருக்கு, உங்களுடைய பூஷணம் உடம்பெல்லாம் பூஷணம்லாம் இல்லாத இருக்கேன்றதெல்லாம் பத்தி பேசினேரவ. இப்ப அதுக்கு மேல சுக்ரீவன் இங்க ஒரு ராஜா இருந்திருக்கேன், சுக்ரீவன் தான் என்ன அனுப்பிச்சாருன்னு சொல்லி, பிராப்தோகம் பிரேஷித சேன சுக்ரீவேணம் மகாத்மனா ராஜ்யா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரா, தான் யாருன்றத சொல்லி சொல்றேன், நான் வானரன்னு பேரு, ஹனுமான் பேரு, சுக்ரீவனுடைய மந்திரியாக இருந்திருக்கேன் என்பதாக சொல்லி சொல்ற. இது மொத்தத்தையும் சொன்ன பிற்பாடு அப்போ ஹனுமான் சொல்ற வார்த்தை இதுதான், அத ராமர் சொல்ற வார்த்தை. அபிபாஷஸ்வ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம் வாக்கியஜம் மதுரைர் வாக்கியி ஸ்நேயுக்த மரிந்தமா. ராமர் சொல்றே, பா சௌமித்ரி லக்ஷ்மணா இதுல ஒரு புரோட்டோக்கல் இருந்துருக்கு, ராஜா ராஜாவோட தான் பேசலாம், மந்திரி மந்திரியோட தான் பேசலாம், ராஜா மந்திரியோட பேச மாட்டா, சேவகனோட பேச மாட்டா, அந்த மாதிரி வரச்சே
हनुमान तन्ने इंट्रोड्यूस पन्नी कट्टे तां मंत्री स्थानत्ले इरुंदिरुक्किरदा तां सोन्ने इप्पो लक्ष्मणर अंद स्थानत्ले इरुक्किरदा सोन्ने निच्चिंडे लक्ष्मणर पार्त्तु सोल्लि सोल्रे इव्वळु नाळ पेसिंदिरुक्किरे इव यारुन्रत नी अवरोड नंद वार्तया पेसुन अभिभाषस्तु सौमित्रे सुग्रीव सचिवं कपिं வாக்கியஜம் மதுரைர் வாக்கியி ஸ்நேகயுக்தம் அறிந்தமா இவனோட நல்ல ஸ்நேகத்தோட வார்த்தை சொல்றேன் நான்ருக் வேத விநீதஸ்ய நாயுஜர் வேததாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாக்கரணம் கிருத்தனம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாகரதானேன நகிஞ்சித் அபசப்திதம். இவ்வளவு நாள் இந்த ஹனுமார் பேசிந்தே இந்த ஹனுமாருடைய நடவடிக்கையை பார்த்தோம்னாக்க ரிக்வேதம் மட்டும் அத்தியனம் பண்ணாக்க அத்தியனம் பண்றவாளுக்கு தான் அந்த வினயம்ன்றது வருமா. ரிக்வேதம் அத்தியனம் பண்ணாதவாளுக்கு அப்படிப்பட்ட வினயம் வராதுன்னு சொல்றார். நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா, யஜுர்வேதம் அத்தியனம் பண்றதுனால்தான் தாரணம்ன்றது ஏற்படும். இவருக்கு பார்த்தோம்னா நல்ல தாரணத்தோட இருந்துருக்க. நாசாமே சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம், இப்படி இவர் பேசினேற இந்த மாதிரி பேசி சாமவேதத்தை அத்தியனம் பண்ணாதவளெல்லாம் அவளால பேச முடியாது. இப்படிப்பட்டவர்களாக அப்போ அதோட பகுவியாகரதான் என்ன ஏதோ கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையே சொல்லிட்டுவான்னு சொன்னாக்க அப்போ ஒன்றும் தப்பு இருந்திருக்காது. அங்கிருந்து இவ்வளவு நாளை நம்மளோட இவர் பேசியிருக்கே, ஹனுமான் பேசியிருக்கே, இவ்வளவு நாள் பேசியும் ஒரு அபசப்தம் கூட சொல்லலையே. அதாவது அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு ஒண்ணு கூட வராது. விட நியூனம் வியாகரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா கிருஷ்ணம் பகுவியாகரதானேன நகிஞ்சித்து அபசப்தித்தம், ஒரு வார்த்தை ஒரு அபசப்தம் கூட சொல்லல என்றது. ஆரம்பிக்கச்சு புல்லிங்கத்துல ஆரம்பிக்கிறது, முடிக்கச்சு கிரியாபதத்தை சொல்லச்சு, அது நபும்சகலிங்கத்துல வர மாதிரி தமிழ்ல பிரயோகம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஏகவச்சனத்துல ஆரம்பிச்சு பகுவச்சனத்துல முடிக்கிறது, இல்ல பகுவச்சனத்துல ஆரம்பிச்சு ஏகவச்சனத்துல சொல்றது, இப்படி விபக்தி விபரியங்கள் மாறி மாறி விபக்திகளை சொல்றது, இதெல்லாம் எல்லாருக்குமே எத்தனையோ நாள் பேசுற வாழ்க்கை எல்லாம் கூட சகஜமா தான் இருந்துருக்கோம். நாங்கெல்லாம் பண்ற உபன்யாசங்கள்ல கூட நிச்சயம் தவறுகள் நிறைய இருக்கலாம். நாம என்ன ஹனுமார் அண்ணன் இது என்ன ஐந்திர வியாக்கரண பண்டிதனா ஏதோ நமக்கு தெரிஞ்சது ஆச்சாரிய அனுகிரகத்துல என்ன சொல்றோமோ அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எல்லாமும் அந்த பிழைய பொறுத்துண்டு அதை கேட்டு இருக்குங்க. இங்க இப்படி ஹனுமார கொண்டாடுறேன். அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிலம்பிதம் அத்ருதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. அந்த வார்த்தை எப்படி சொல்லணும், இது ஹம்சசந்தேசம்னு சொல்லிட்டு நேர் ஏதோ ஹனுமார பத்தி சொல்லியிருக்காருன்னு நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் பரகால சுவாமி வியாக்கியானத்துல எடுத்திருக்கிற ஸ்லோகத்தை தான் நான் உங்களோட இப்ப பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா ஹனுமாரிடத்துல ராமனுக்கு எவ்வளவு கௌரவம், அவரிடத்துல வச்ச கௌரவத்தை காட்டிலும் ஹம்சத்துல ஹம்சனிடத்துல கௌரவம் வைக்கிறேன்னு சொன்னாக்க அதை முன்ன தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் ஹம்சத்திடத்துல எவ்வளவு கௌரவம் வைக்கிறேன்றத சொல்ல முடியுன்றதுக்காக சொல்ற. அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிளம்பிதம் அத்ருதாக்கு அத்ருதம். நாம வார்த்தை சொல்றது எப்படி இருந்தா என்ன வேணுமோ அந்த டு தி பாயிண்ட், அது வெறும வளவளன்னு நிறைய சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆகையால இவர் பேசின பேச்சு அவிஸ்தரம், ரொம்ப விஸ்தாரம் இல்லாததாக எது தேவையோ தேவையானதை சொன்னேன். சரி, விஸ்தாரம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ற வார்த்தையிலேயே சந்தேகம் வர மாதிரி கொஞ்சமா ஒரு வார்த்தை அரை வார்த்தை சொல்லிட்டு இதுக்கு மேல இது என்ன சொல்ல போறோம், இது கிரியாபதம் இல்லை, எப்படி அனுமானம் பண்றது, இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க முடியாத, மறுபடியும் அவளை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாதபடியும் அசந்திக்தம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அவிளம்பிதம் அத்தம். இந்த பேசுறது ஒரு வார்த்தை பேசிட்டு கொஞ்ச நாள் கேச்சு அப்புறம் பேசுறது இப்படி எல்லாம் இல்லாமல் அந்த ஒரு தொடர்ச்சின்றது ரொம்ப முக்கியம். அந்த தொடர்ச்சியோட கூடயும் வேகமாகும். அது அதுக்கோசரம் சில பேர் ரொம்ப வேகமா கிடுகிடுகிடுன்னு பேசிடுவா, அவ என்ன பேசி முடிச்சான்றதே நமக்கு தெரியாது, என்ன சொன்னேன்னு கேட்கிற மாதிரி இருக்கும். அப்படியும் இல்லாமல்
உரத்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. நம்ம ஹிருதயத்துல இருக்கிறத அது கண்டத்துல கழுத்துல வந்து துவனியாக வரணும். அதை சொல்றத எப்படி சொல்லணும்னா, ஓன்னு இறைஞ்சி சொன்னாலும் தப்பு, ரொம்ப ரொம்ப நம்ம காதலையே விழாத பக்கத்துல இருக்கிறவா காதல கூட விழாத சொன்னாக்கா அதுவும் பிரயோஜனம் இல்லை. மத்தியகேஸ்வரே, திட்டமான மத்தியமமான ஒரு ஸ்வரத்துல குரல்ல அதை சொல்றது. சம்ஸ்கார கிரம சம்பன்னா அத்ருதாம் அவிளம்பிதாம் உச்சாரயதி கல்யாணியும் வாசம் ஹிருதயஹாரிணியும். இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னாக்க இதுக்கு நிறைய சம்ஸ்காரம், நிறைய பழகி இருக்கணும், அப்பதான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமே தவிர திடீர்னு பேசணும்னாக்கா இது சொல்ல முடியாது. இந்த உபன்யாசம் பண்றவனுக்கு வரக்கூடிய பெரிய சிரமங்கள் என்னன்னா, சில சமயங்கள்ல வெளி அந்த சப்ஜெக்டை காட்டிலும் வெளியிலிருந்து எடுத்து இந்த சப்ஜெக்டை வைக்கிறதுக்கு சொல்லணும்னு நினைப்பா. அந்த வெளி விஷயங்களுக்கு போயாச்சுன்னாக்கா அதை மறுபடியும் அந்த சப்ஜெக்டை பேசிட்டு இருக்காளோ அதோட லிங்க் பண்ணி அதை சொல்லி பண்றது இருக்க அதுக்குள்ள திக்கு முக்காடி போயிடுவா சில பேர். இது மொத்தத்திலையும் ஒரு அபியாசம் இருக்கணும். இது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணி பிரயோஜனம் இல்லை, எத்தனையோ நாள். இது ஓரளவு சொல்லி முடிஞ்ச பிற்பாடு நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கணும், அந்த இடத்துல சொல்லியிருக்கணும், அது மறந்து போயிட்டேன் இப்போ சொல்றேன்னு சொன்னாக்கா அதில் தொடர்ச்சி எல்லாம் இருக்காது. ஆகையால அந்த உபன்யாசம் பண்றதுன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக உபன்யாசம் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹனுமாரும் தான் எப்படி பேசணும்ன்றது இருந்துருக்க அது ஏதோ ஒரு க்ஷணத்துல நினைச்சிண்ட மாத்திரத்தினாலேயோ சொல்லி கொடுத்ததை கிளிப்பிள்ள மாதிரி சொல்றதெல்லாம் இல்லை, எத்தனை எத்தனையோ நாள் பழகினது தான் இப்படி வரும்ன்றத ராமர் கண்டுபிடிச்சிட்டே. கத்திய நாராத்தியதே சித்தம் உத்யதா சேரரேரபி ஏவம் விதோ எஸ்ய தூதோ நபவேத் பார்த்திவசியது சித்தியந்தி ஹி கதம் தஸ்ய காரியாணாம் கதையோ நக. ஹரிணி, ஹரிணி, ஏவம் விதோ எஸ்ய தூதா, இப்படிப்பட்ட ஒரு தூதன் நபவேத், இப்படி இல்லாத கணக்கு போயிட்டான்னாக்க அந்த ராஜாவுக்கு காரிய சித்தின்றது ஏற்படவே ஏற்படாதுன்னு அர்த்தம். ஆகையால காரிய சித்தி ஏற்படணும்னாக்க இப்படிப்பட்ட தூதுவன் இருக்கணும், இவாள்லாம் தான் காரிய சாதகால்னு இது மொத்தத்தையும் ராமரே சொல்ற வார்த்தை. இப்படி ஹனுமாரிடத்துல ஒரு பெரிய ஒரு கௌரவத்தோடு இருந்த இதந்து மம தீனஸ்ய மனோபூயஹா பிரகர்ஷதி எதிஹாசிய பிரியாக்கியாத்து நகுர்மி சதிருஷம் பிரியம்னு சொல்ற சீதா திருஷ்டா சீதான்னு ராமரிடத்துல வந்து சொல்றேன். அப்ப சொன்ன உடனே இவ்வளவு பெரிய காரியம் பண்ணத்துக்கு சமானமாக இதுக்கு பிரத்யுபகாரமாக நான் எதனா பண்ண முடியுமான்னாக்க என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டும் ஏக சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராப்பிய தத்தஸ்தஸ்ய மகாத்மனஹான்னு சீதா பிராட்டிய அணைச்சின்ற தோளுனால ஹனுமார அணைச்சிக்கிறார். இப்ப இதுலேருந்து ஏற்படுறது என்னன்னாக்க ஹனுமாரிடத்துல ராமனுக்கு எவ்வளவு பிரீத்தி இருந்ததுன்றது ஏற்படுறது. இதுக்கு தான் இவ்வளவு வியாக்கியானம் பண்ணிருக்க பரகால சுவாமி. மறுபடியும் ஒன்றுன்றது என்னன்னு கிருத்வா தஸ்மின் பஹுமதி மசம் भूयसि मञ्जनेयाते गाढोन्मादः प्रणयपदवीं प्रापवहर्तानभिज्ञे. இவ்வளவு கௌரவம் வச்சிருக்கிற ஹனுமார காட்டிலும் பகுமதிம் அசௌ கிருத்வா பூயசி பகுமதி, அதாவது இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு பகுமானம் இந்த அம்சத்திடத்துல வச்சேரா. இதுக்கு காரணம் காடோன் மாதம் என்பதாக விஸ்லேஷேண
प्रक्षुभित मनसा मेघजहिलद्रुमादौ याञ्छादैन्यं भवति किमुत क्वापि संवेदनार्हे। இப்போ இன்னொரு விஷயம் சொல்றார் இந்த இடத்துல, இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். விஸ்லேஷேன க்ஷுபித மனசாம், பிரிவுனாலே வருந்துகின்ற மனசை உடையிறவாளுக்கு மேக சைல துருமாதோ யாஞ்சா தைன்யம் பவதி கிமுத குவாபி சம்பேத நார்கே. மேகங்களையோ இல்ல சைலம் மலை விரக்ஷம் இது எல்லாவற்றிலையுமே சம்பேதனா இருக்கு. இதெல்லாம் நாம சொல்ற அர்த்தம் இருந்துருக்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அது சக்தி இருக்கா இல்லையா என்பதை பத்தி அதால தெரிஞ்சுக்க முடியாது. அதை பத்தி இவாளுக்கு சிந்தை பண்ற அளவுக்கு எண்ணம் இல்லையா அந்த இடத்துல. ஆகையால மேக சைல துருமாதோ யாஞ்சா தைன்யம் பவதி, அது இடத்துல போய் யாச்சிக்கிறான், அது இடத்துல போய் தீனனாக இருந்து நீ அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறதெல்லாம் லோகத்துல இருந்துதானே இருந்துருக்கு என்பதை இதன் மூலமாக ராமர் மாத்திரம் இதுக்கு விதிவிலக்கான்னா இவர் விதிவிலக்கு இல்லை, இவரும் அதை பண்ணிட்டுருக்காருன்னு சொல்றது தான் இந்த இடத்துல விசேஷம். இப்ப ராமர் என்ன பண்ணார், இந்த விசலேஷத்தினால மனசு உடைஞ்சு போய் துக்கப்படுறவாள்லாம் இதே மாதிரிதான் பண்ணுவாளா, இதெல்லாம் சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. இதே ராமரைய கூட ஏற்கனவேயும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு, அதையும் இந்த இடத்துல நாம மனசுல வச்சுக்கணும். அதெல்லாம் தான் இந்த இடத்துல ஹனுமார் தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்கு ஹனுமார காட்டிலும் ஹம்சத்திடத்துல ராமன் வச்சுருக்கிற பிரீத்திய சொல்ற. இதுல ஒரு விஷயம், ஹனுமாரிடத்துல காட்டிலும் ஹம்சத்தினிடத்துல பிரீத்தி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஹம்சம் ஆகாசத்துல பறக்கக்கூடிய சாமர்த்தியம் உடைய பட்சி. இப்ப ஹனுமாருக்குன்னாக்க அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி விசேஷம் இருக்கு. அவர் வாயு சோமுவாக இருந்தார், வாயுனுடைய குமாரராக இருந்துருக்க, அவருக்கு பிரம்மாவனுடைய அனுகிரகம் இருந்துருந்து இதெல்லாம் காரணம் அவருக்கு 100 யோஜனை தூரம் சமுத்திரத்துல தரணம் பண்றதுக்கு. அவருக்கு ஒன்றும் ரெக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் ரொம்ப சாதாரண, எல்லா குரங்காலையெல்லாம் அவ்வளவு தூரம்லாம் தாண்ட முடியாது. ஆகையால நம்ம திருஷ்டியில ராமருடைய திருஷ்டியில ஹனுமார காட்டிலும் பக்ஷி ரூபமாக ரெக்கையோடு இருந்துருக்கிற இந்த ஹம்சத்துக்கு சாமர்த்தியம் இருந்துருக்கு. ஆகையால இந்த பக்ஷியை நாம அனுப்பிச்சு வைக்கலாம்னு இவர் தீர்மானம் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம், ஹனுமார் இடத்துல வரைச்சே ஹனுமா ஒரு குரங்கு அனுப்பிச்சாக்க அது பயப்படுவார், சீதா பிராட்டிக்கு ஒரு பயம் ஏற்படலாம், இது குரங்கு வந்திருக்கு, இது குரங்கு என்ன பண்ணுமோன்னு சொல்லி சொல்ற. அந்த இடத்துல சீதா பிராட்டி சொல்ற ரொம்ப அற்புதமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல ஹனுமார் அந்த சின்னவரா ஒரு குரங்கா போய் எதிர நிக்கிறேன், அது பேச வேற பேசுறேன், அதுவும் சம்ஸ்கிருதத்துல வேற பேசுறேன். இத கேட்ட உடனே நாம பாக்குறது நினைவா கனவான்னு தெரியலையா சீதா பிராட்டிக்கு? சரி, இது கனவா கணக்கு இருந்துட்டோம்னாக்க கனவுல குரங்கு வந்தாக்க அது நல்லதில்லை, அது ஏதோ ஒரு நமக்கு கெட்டது நடக்கிறது சூச்சகனம் பண்றதாக இருந்துருக்கு. நமக்கு கனவா போய் இது குரங்கும் வந்துட்டோம்னா இந்த கனவுல வந்ததுன்னாக்க நமக்கு அனர்த்தம் தானே வரப்போறது. ஆனா இந்த சமயத்துல பார்த்தோம்னாக்க நமக்கு நல்ல சகுனங்கள்லாம் வருத, என்ன அவளே கிள்ளி பாத்துக்கிறாளாம், நம்மளது கனவா நினைவான்னு பாத்துக்கிறாளாம். அப்புறம் பார்த்தாக்கா நிஜமாதான் நம்ம மூச்சுன்னு தான் இருந்துருக்கோம், இது கனவில்லைன்னு தீர்மானம் ஆன பிற்பாடுதான் ஹனுமாரோட பேசுறாளாம். அப்ப அந்த குரங்குகிட்ட பேசுறதுக்கு ஸ்திரீக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயம், குரங்கு கிட்ட வந்தாலே என்ன ஆகும்னுட்டு
அது இதே அன்ன பக்ஷி அருந்துனாக்கா இது பக்ஷியா இருக்கிறதுனால அந்த ஸ்திரீக்கள் இடத்துல ரொம்ப சுலபமா போகும். புறாவோ பட்சியோ இதெல்லாம் போச்சுனாக்க பயம் இல்லாமல் இருப்பா சீதை. இதெல்லாம் மனசுல நினைச்சுண்டுதான் இந்த இடத்துல கிருத்வா தஸ்மின் பகுமதி மதோ புயதி ஆஞ்சநேயாது ஆஞ்சநேயாது பகுமதியும் ஆஞ்சநேயன் இடத்துல இருந்த காட்டிலும் புயதி பகுமதி ரொம்ப ரொம்ப கௌரவத்தை அன்னபக்தியின் இடத்துல பண்ணார் என்பதாக சொல்ற. இதுக்கப்புறமா இது ஒரு பிரகாரமான நிர்வாகம். இன்னொரு பிரகாரமான நிர்வாகம் என்னன்னாக்க காமவசத்துல இருந்துருக்கிறவா நாம என்ன பண்றோன்றதையே தெரிஞ்சுக்காத இருந்துருக்கிறவா அவள்லாம் எல்லாத்த எதவானா அவள்லாம் மேகத்தை தூது விடுவா, மலைய பார்த்து பேசுவா, அதே மாதிரி மரத்தை பார்த்து பேசுவா, இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இதே ராமரே கூட ராமாயணத்துல கச்சித் கிருதிபிரதம் பிரதாம் நாத திருஷ்டா சர்வாங்க சுந்தரி அங்க இருக்கிற மலையை பார்த்து கேக்குறேன், எல்லா விதத்திலையும் அழகாக இருந்த எங்க சீதைய நீ பார்த்தையான்னு கேக்குற. மலை பேசுமா? பேசாது. ஆனாலும் மலையை பார்த்து கேக்குற. ஏன்னா அந்த சீதையினுடைய பிரிவு, சீதைய காணோன்ற ஒரு சோகம், இது பேசும் பேசாதுன்றத கூட அவரால் தீர்மானம் பண்ண முடியாத நிலையில இருந்துருக்கிறான். எதிதால துவயா திருஷ்டா அசோக சோகா பண்ணுத, அது அசோக மரம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கான், சோகத்தெல்லாம் போக்கடிக்கிற அசோகா எதி துவயா திருஷ்டா ஒன்னாலே சீதா பார்க்கப்பட்டாளா, இப்படி எங்கேனா வந்தாளா தெரியுமா, உனக்கு பேரே அசோகன்னு பேர் வச்சுட்டு இருக்கிய, என்னுடைய சோகத்தை நீ போக்கடிக்க கூடாதா, சீதை எப்படி போனான்றத சொல்லி போக்கடிக்க கூடாதான்னு ராமர் அந்த அசோக மரத்திடத்துல போய் கதறேன். அப்போ இந்த மாதிரி கதறத்தை அசோக மரம் பேசணும்னு அவருக்கு தெரியுமான்னா கோதாவரிய பார்த்து கெஞ்சரே, அம்மா சீதா பிராட்டி அவளும் ஒரு பெண்ணு, நீயும் ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு தான் பெண்ணனுடைய கஷ்டம் தெரியும், உனக்கு தெரியுமா சீதா பிராட்டி உன்னை தாண்டி போயிருக்காளா எப்படி போனான்னு தெரியுமா என்ன கோதாவரிய பார்த்து கேக்குறே. எதி தாளத்வயா திருஷ்டாந்த, அங்க தால விரட்சம் ஒண்ணு இருந்திருக்கு பிரிச்சா விரட்சம், இது இந்த மரத்தை பார்த்து கேக்குறேன். இப்படி மரத்தை பார்த்து கேக்குறது, மலையை பார்த்து கேக்குறதெல்லாம் யாருக்கு ஏற்படுறதுன்னா விஸ்லேஷேண க்ஷுபித மனசாம், விஸ்லேஷேண க்ஷுபித மனசாம், பிரிவுனாலே வாடுகிற வாளுக்கு எதை பார்த்து கேட்கிறோம், இது சேத்தனம் அச்சேத்தனம் எல்லா இடத்துலயும் ரெண்டத்துலயும் துல்லிய விருத்தின்னு சொல்றது, சமமா பாவிக்கிறதுன்றது தான் இருந்துருக்கு. ஆகையால இந்த இடத்துல வரச்சே ஹம்சத்துக்கு இது போய் பேசுமா பேசாதா என்றெல்லாம் ராமர் பார்க்கலையாம். இது ஹனுமான காட்டிலும் இதுக்கு விசேஷம் என்னன்னா இது பக்ஷி, சீதா பிராட்டியினுடைய கிட்ட போகும், இது சமுத்திர தரணம் பண்றதுக்கு இதுக்கு சக்தி இருக்கு, இது ஒண்ணு மாத்திரம்தான் அவர் நினைக்கிறேன், இதுக்கு பேச தெரியாது, ராமருடைய அபிப்பிராயத்தை கன்வே பண்ண தெரியாதுன்றத அவர் நினைக்கல. யாஞ்சா தைன்யம் பவதிக்கு மூத குவாமி குவாபி சம்பேதனருகே, யாஞ்சா தைன்யம் பவதி, அந்த வேண்டிக் கொள்றது யான்ஸ்ன்றது பிரார்த்தனை வேண்டிக்கிறது, தைன்யம்ன்றது தீனமான தசை, இந்த தீனமான தசைன்றது வரதுன்னு சொல்ற. நாயிகா பாவத்தை ஆசிரியக்கிச்சு ஆழ்வார் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அடைஞ்சு ஆழ்வார் சாதிக்கின்றார். அஞ்சரைய மடனாராய் அந்த பதிகம் முழுக்கவே ஒரு பட்சிகளை வரிசையா அனுப்பிக்கிறது தான் அந்த பதிகம் முழுக்கவே. ஆண்டாளே பார்க்கணும், பெண்ணாக இருந்திருக்கிறவள் பெருமாள் ஆழ்வாராவது நாயிகா பாவத்தை ஆசிரியிச்சு அனுப்பிக்கிறே. ஆண்டாள் பார்த்து விண்ணீல மேலாப்பு விரித்தார்போல் மேகங்காள் தென்னீர்வாய் வேங்கடத்தின் திருமாலும் பொந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈழழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இந்த மேகத்தை பார்த்து சொல்ற
அப்பா என்னுடைய கண்ணை கண்ணிலிருந்து வர ஜலம் அப்படியே என்னுடைய மார்பகத்துல கொட்டு அந்த மேல் வஸ்திரங்கள்லாம் நனைஞ்சு போயிட்டு நான் இந்த ஸ்தித்தியில இருந்துட்டு இருக்கேன் நீ எல்லா இடத்துலயும் பெரிய விதானம் விரித்த மாதிரி இருந்துட்டு இருக்கே மேகங்கள் நீங்கள்லாம் போய் அங்க திருவேங்கடத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இடத்துல போய் சொல்லு என்ன சொல்லணும்னா பெண்ணீர்மை ஈடழிக்கும் இதுதோ இதுதமக்கோர் பெருமையே இப்ப பெண்கள் எல்லாம் சிரமப்படுத்துறது அவளை கஷ்டப்படுத்துறதுன்றது இருக்க இது போய் உனக்கு ஒரு பெருமையான்னு கேக்குறானோ மாமுத்த நிதி செறியும் மாமுகில்கள் வேங்கடத்து சாமத்தின் இறங்கொண்ட தாடாளன் வார்த்தை என்னே காமத்தீயுள் புகுந்து கதுவப்பட்டு இடைக்குங்கள் ஏமத்தோர் தென்றலுக்கு இங்கிலக்காய் நான் இருப்பேனே இப்ப எம்பெருமானுடைய திருமேனி மாதிரி மேக நீ இருந்துருக்க உன்னுடைய நிறமும் இருந்துருக்குன்னா எல்லாரும் சொல்றது பெருமாளுடைய திருமேனி நிலமேக சாமலாக இருந்துருக்க நீலமேகம் போல வர்ணத்தோட பெருமாளுடைய திருமேனி இருக்குன்றதுதான் சொல்லுவா ஆண்டாள் இந்த இடத்துல மாத்தி சொல்றா உன்னை நினைக்கச்சேயே உன்னை பார்க்கச்சேயே பெருமாளுடைய திருமேனி தான் ஞாபகம் வருது அவரிடத்துல போய் நீ என்ன சொல்ல போற அவருடைய வார்த்தை என்ன வெங்கடத்து சாமத்தின் நிறங்குண்ட தாடாளன் வார்த்தை என்ன அவர் என்ன சொல்றே என்றதை என்னிடத்துல வந்து சொல்லவானாமா நாங்கள்லாம் எப்படி இந்த ஒரு சென்ட்ரல் வீசச்சே இந்த காமத்தினால அது அப்படியே நெருப்பு போய் எங்களை கவிக்கிற மாதிரி இருந்திருக்கேன்னெல்லாம் சொல்ற இதுல மேகத்துல தூது மேகத்தை தூது விடுறதுன்றது பிராச்சீனமான வழக்கம் அதை இந்த இடத்துல அப்படியே சுவாமி தேசிகன் காண்பிக்கிறேன் இது ராமனுடைய ஒரு நிலை அது ராமாயணத்துல இருந்த ஸ்லோகத்துல இருந்து சொல்லுகின்ற ஆழ்வார்கள்லாம் ஆண்டாள் ஆழ்வார்கள்லாம் தங்களுடைய பிரிவாற்றாமையை மேகங்கள் மூலமாகலாம் தெரிவித்ததை பட்சிகள் மூலமாக மேகங்கள் மூலமாக தெரிவித்ததெல்லாம் மனசுல வச்சுண்டு இதுக்கு ஒரு சமர்த்தனம் பண்றேன் ஆகையால இது ராமன் பேசினது இது உப்பபன்னம் தான் இது ஏற்புடையது தான் இப்படி பிரிவாற்றாமையினால ராமன் பேசுறது இது அங்கீகரிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி முடிக்கிறேன் இதுக்கப்புறமா இதே விஷயத்துல சுவாமி உத்தம சுவாமி அனுகிரகிச்சிருக்கிற இன்னொரு அர்த்தாந்தரத்தை பார்க்கிறோம் இப்ப ஹம்சம்தான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துருக்கிறவரா நாம்பெல்லாம் ரொம்ப அல்பமா ஜீவனாக இருந்துருக்கோம் நாம நாமெல்லாம் முமுட்சுக்களாக இருந்துருக்கோம் மோட்சத்துக்கு போகணுன்ற ஆசையோடு இருந்துருக்கிற ஜீவன் நாம இதனால நமக்கு நாம எப்படி பண்ண எந்த எப்படிப்பட்ட ஆச்சாரியாளிடத்துல போனோம்னாக்க இந்த லோகத்துல நடக்கிற நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் பயிர் தொழில் வியாபாரம் இதெல்லாம் பத்தி பேசுறது இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாதவளாக இருந்துருக்காள் அப்படி இருக்கிற ஆச்சாரியாளிடத்துல போனோம் சுவாமி அவர் மாதிரி இருக்கணும்னு எல்லாரையும் நினைக்கிற போல இருக்கு நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டோம்னாக்க நாம போய் ஆச்சாரியனை சேவிக்கிறோம் சேவிச்சா நம்மளிடத்துல சாஸ்திர விசாரமா பண்ண போறோம் நம்மள்ட என்ன சொல்ல போறேன்னுட்டு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை பேசணுமோ இல்லையோ பேசணும்னு வச்சு என்ன பண்ற எங்க பண்றேன்னா சரி இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறேன் பேங்க்ல வேலை செய்யறேன்னு சரி எந்த பேங்க்ல வேலை செய்யறேன்னாக்க ஏதோ ஒரு பேங்க் பேசணும்னாக்க ஓஹோ அந்த பேங்க் கூட இப்ப மெர்ஜ் பண்ணிட்டா போல இருக்க அது அந்த பேங்க்ல நீ எந்த பிரான்ச்ல இருந்துருக்க நீ இன்னும் கேட்டுட்டாக்க ஓ பரவாயில்ல பத்தியா எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் ஆச்சாரியன் நம்மளை கேட்டுட்டேன் என்ன நமக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படும் இதெல்லாம் கேட்கணும் ஆனா இந்த ஆச்சாரியன் அப்படிப்பட்ட ஆச்சாரியன் இல்லையா இந்த ஆச்சாரியனுக்கு உலக நடவடிக்கையே ஒண்ணுமே தெரியாதான் இன்னைக்கு யார் இங்க மந்திரியா இருக்கான்னு கேட்டா கூட அவருக்கு தெரியாதான் அப்படி இருக்கிற ஒரு ஆச்சாரியன் தான் ஆகையால தான் இந்த அம்சத்தை சொல்லச்சே வார்த்தானதிஜேன்னு சொல்லி சொல்ற இந்த வெளி உலக நடவடிக்கை ஒண்ணுமே தெரியாததாக இருந்திருக்கிறது இவருக்கு தெரிஞ்சது மொத்தமே பரமாத்மா பரபிரம்மதான்
அப்ப பெருமாளை எப்படி அடையறதுக்கு வழின்றது அது அவருக்கு தெரியும். எப்படி பக்தியோகம் பண்ணணும், எப்படி சரணாகதி பண்ணணும்ன்றது அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சவர் தான் போறோம் நமக்கு ஆச்சாரியல். நாம இப்ப ஆச்சாரியாளண்ட போறதுக்கு என்ன ப்ரமோஷன் வாங்குறதுக்கோசரம் ஆச்சாரியாளண்ட போறோமா, இல்ல வேற பணம் வாங்குறதுக்கோசரம் போறோமா ஆச்சாரியாளிடத்துல? நாம ஆச்சாரியாளிடத்துல பிரார்த்திக்க போறது என்னன்னா, நமக்கு புருஷார்த்தம் சித்திக்கணும், மோட்சம் சித்திக்கணும்ன்றதுக்காக தானே நாம ஆச்சாரியாளிடம் போகிறோம். அது தெரிஞ்சவாளா இருந்தா போறோம், இந்த வார்த்தை எல்லாம் தெரிஞ்சவாளா இருக்கிறவா வாணான்னு அது சுவாமியினுடைய திருவள்ளம். அதுதான் அப்படியே தெரிவிச்சிருக்க இந்த இடத்துல. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த இடத்துல சொன்னார் ஆஞ்சநேயாது பூயதியும் பகுமதியும் அசௌன்னு சொல்லிருக்க. சில பேர் பெரிய வித்வான்களாக இருந்திருப்பா, எல்லாத்தையும் கற்றவராக இருந்து அதே சமயத்துல இந்த உலக வாழ்க்கையில ஈடுபடுறவர்களாக இருந்திருப்பா. அப்படி இருக்கிறவாளை காட்டிலும் இவரிடத்துல ஹம்சத்தினிடத்துல ஒரு பிரீத்தி. இப்படி ஆச்சாரியாள் இந்த உலக இயல்பு எதுவுமே தெரிஞ்சுக்காத மோட்ச மார்க்கத்தை மாத்திரம் நினைச்சிட்டு இருக்கிற ஆச்சாரியாள் இருக்காள், அவளிடத்துல ஒரு கௌரவம்னு அர்த்தம். இப்ப இந்த ஆஞ்சநேயர் ஹனுமர் காட்டிலும் ஹம்சத்தினிடத்துல பிரீத்திக்கு காரணம் இன்னொரு காரணம் இந்த ஆச்சாரிய விஷயமா சொல்றது. என்ன காரணம்னு, ஹனுமர் இன்னைக்கும் நேத்தி பாகவதத்துல சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல அவர் இருந்துட்டு ராமன தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் கிம்புருஷ வருஷம்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காருன்னு சொல்ற. இப்ப பாவோ நான்யத்ர கச்சதின்னு சொல்லி ராமனை தவிர வேற எதையும் எதையும் நான் நினைக்க விரும்பலன்னு சொல்றேன். இன்னைக்கு பத்தடிவனாவே அவர் இருந்துருக்கார், அவர் முக்தனாக ஆகல, மோட்சம் வரல அவருக்கு. அதனாலயேதான் சில சமயங்கள்ல ராமர் இல்லாத வெறும் ஹனுமார் சன்னதி இருந்ததுன்னாக்கா அந்த இடத்துல பிரபன்னாளாக இருந்துட்டு இருக்கிறவா காமியமான பலத்துக்காக பிரார்த்தனை பண்றத தவிர்ப்பா. பாகவதத்துவேன ஹனுமார சேவிக்கிறதுல தப்பில்ல, காமியமான பலத்தை பிரார்த்திக்கிறது இல்ல மோட்சரூபமான பலத்தை பிரார்த்திக்கிறதுன்றது அங்க பண்ண முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அங்க ராமர் சன்னதியோட கூட ஹனுமார் இருந்தாருனாக்க அதுல தோஷம் இல்லை. இப்படி எல்லாம் சில சம்பிரதாயங்கள் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஹனுமாரை காட்டிலும் பேசக்கூட தெரியாத ஹம்சத்துக்கு விசேஷம்னா ஹம்சமா இருக்கிறோம். இந்த லௌகிக்க வழக்குகள் தெரியாத ஆச்சாரியால் தானே இந்த ஹம்சமா இருந்துட்டு இருக்க, அவளிடத்துல ஒரு கௌரவமா. நமக்கு பிச்சேரி இருக்கு. எப்படி இந்த ஜீவனுக்கு என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிந்தியதேன்னு ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ பெருமாளை நினைக்காத போயிட்டோமானாக்கா பெரிய அனர்த்தம் வந்துட்டோன்னெல்லாம் நினைச்சுண்டு கதா கதா எப்ப போய் கதாபுன சங்கர தங்க கல்பக தஜானவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சன த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதின்னு சொல்லி உன்னுடைய திருவடி எனக்கு தலைக்கு அணியாக எப்ப இருக்க போறது இருக்க போறதுன்னு இவன் நினைச்சுட்டு இருக்கிறவன் இவன். அப்ப அந்த மோட்சத்துல ஒரு பித்தேரி இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இந்த லௌகிக விஷயம் தெரிஞ்சவா பெரிய சாஸ்திரஞாள் அப்படி இப்படின்றவாள்லாம் தேவையில்லை. அவளை பொறுத்த வரைக்கும் இவ ஆராய்ந்து பண்றது யாருன்னாக்க ஹம்சம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற ஆச்சாரிய சிரேஷ்டாள். அந்த லௌகிக்கத்தை கூட தெரிஞ்சுக்காத, இங்க பக்கத்துல நடக்கிறத கூட தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கிறவாள் மோட்சத்தையும் பெருமாளையும் பார்த்து அவ ஒத்தர மாத்திரமே அந்த பெருமாளை மாத்திரமே நினைக்க உறவாளாக இருந்திருக்கிற ஆச்சாரியால் தான் தன்னுடைய சந்தேகம் அவள் தான் தம்மை கடைத்தேத்துபவர்கள் என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்காளா. ஆச்சாரியால்லாம் எப்படி இருந்திருக்காள்னா இன்னொரு ஒன்று சொல்ற, யாஞ்சா தைன்யம் பவதி மோத பாபி சம்வேதனாருகே. யாஞ்சா தைன்யம் பவதி எங்க மேக சைலத்ருமாதோன்னு
இது மேகத்துக்கு அது மழை பொழியும் அது எங்க பொழியுமோ அங்கதான் பொழியும் அது பாட்டுக்கு அது இந்த இடத்துல பொழியணும் அந்த இடத்துல மழை பெய்யக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் அதுக்கு ஒரு கபடம் கிடையாது அந்த மாதிரி ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்றவாளாக இருந்துருக்கா நம்ம பொறுத்து ஆச்சாரியாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சமானமானவா இருந்துருக்கவா ஆகையால நமக்கு மேகம் மாதிரி அனுகிரகம் பண்றவா அப்ப அந்த மேகத்தினிடத்துல பிரார்த்தனை பண்ணாத அதனிடத்துல கேட்காத கௌரவம் வைக்காத வேற யாரிடத்துல கௌரவம் வைப்போம்னு அர்த்தம் இருக்கு காலேன கரிசையில கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷத்தின்னு அங்க தேவப்பெருமாளாக இருந்துருக்கிற மேகம் நாம விரும்புறதுக்கும் மேலேயே கொடுக்கிறவராக இருந்துருக்கிறவர் அப்படிப்பட்ட ஆச்சாரியால் நமக்கு இருந்துருக்க அது இந்த இடத்துல சொல்ற சைலத்ருமோவான்னு மல மரங்கள் மாதிரி லௌகிக விஷயங்கள்ல உணர்ச்சியே இல்லாதவாளாக இருந்துருக்க ஆகையால இப்படி சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா அவளிடத்துல அண்டினமானாக்கா தனக்காக வந்திருக்கான்றதையே நினைக்காத அவ இருந்துருப்பா அப்படி இல்லாத மேகம் மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்றவாளாக இருந்துருக்கிற இந்த ஆச்சாரியால் அவள் அனுகிரகம் அவளுடைய அனுகிரகத்தை விரும்பி ஆச்சாரியால் ரூபமாக இருந்துருக்கிற அம்சத்தை நாம ஜீவரூபமாக இருந்துருக்கிறவா நாம அணுக வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறேர் என்பது இன்னொரு விஷயம் कृत्वा तस्मिन् बहुमतिमसौ भूयसी माञ्जनेयाते गाढोन्मादः प्रणयपदवीं प्रापवहर्तानभिज्ञे विश्लेषेण क्षुभितमनसां मेघशैलद्रुमादौ याञ्छादैन्यं भवति किमुत क्वापि संवेदनार्हे வியாக்கியானத்துல உத்தமூர் சுவாமியே மேகதூதத்தினுடைய அஞ்சாவது ஸ்லோகத்தை எடுத்திருக்கேன் தூம ஜோதி சலில மருதாம் சன்னிபாத குவமேக சந்தேசார்த்தா குவபட்டு கருணை பிராணிபி பிராபணியா இத்யோத்சுக்யாத பரிகண என்னே குஹ்யகஸ்தம் யயாச்சே காமார்த்தா ஹி பிரகிருதி கிருபணாஹ சேதனாஹ சேதனேஷு காமார்த்தா ஹி பிரகிருதி கிருபணாஹ காமார்த்தாஹ பிரிவினாலே மிகவும் துக்கப்படுகிறவர்கள் மேகதந்தேச ஸ்லோகம் பிரகிருதி கிருபணாஹ சேதனா சேதனேஷு சேதனம் அச்சேதனம் இவைகளிடத்துல இருக்கக்கூடிய வேறுபாடே பார்க்க மாட்டான்னு சொல்ற இதேதான் இங்கேயும் சுவாமி சாதிக்கிற விஸ்லேஷேன க்ஷுபித மனசான்னு அந்த காமார்த்தாகான்னு காமத்தினாலே துன்புறுவர்கள்னு சொல்றத வியக்தமா சொல்றார் விஸ்லேஷேன காமன்றது எப்படிப்பட்டதுன்னு பிரிவினால ஏற்பட்ட ஒரு துக்கம் அது கூடலுக்கு பிறகு வரக்கூடிய பிரிவு இதுல ரெண்டு கஷ்டம் இருக்கு சில பேர் காமத்தினால இந்த பொண்ணு வேணும்னு நினைக்கலாம் அந்த பொண்ணுக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் சமாகமே ஏற்படாத போய் இவாளை நான் விரும்புறேன்னு சொல்றது இருக்க இது ஒருதலை பட்சமான காதலா கூட இருக்கலாம் ஆனா தலைவன் தலைவி தலைவிய தலைவன் ஏத்துண்ட பிறகு இவா ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டதுன்னாக்க அந்த பிரிவுன்றது தாங்க முடியாத கட்டம் அதுலயும் தலைவியினுடைய பிரிவு தலைவனுக்கு ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத விஷயம் அதை வியக்தமா சொல்றார் சுவாமி தேசிகன் காமார்த்தான்றதுக்கு விஸ்லேஷேன க்ஷுபித மனசாம் மேக சைல த்ருமாதௌ அவளுக்கு என்னன்னு காமார்த்தா ஹி பிரகிருதி கிருபணா சேதனா சேதனேஷு இந்த சேதனா சேதனங்கள்ல எதுன்னு பாகுபாடு பண்ற அளவுக்கு அவளுக்கு அப்ப எண்ணம் கிடையாது புத்தி போகலன்றத காளிதாசன் சொல்றான் அதே வார்த்தை தான் சுவாமி யாஞ்சாதைன்யம் பவதிக்கு முத காப்பி காப்பி சம்பேதனருகே இத போய் யாச்சிக்கிறன இத போய் அனுப்புறன என்கிற எண்ணெல்லாம் வராதான் இது இதுக்கு பேச தெரியாத இது மேகமாச்ச இது ஒரு பெரும் பக்ஷி தானே இதால இவ்வளவு தூரம் போக முடியுமா நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் இது கேட்டுக்க முடியுமான்ற அளவுக்கு பகுத்து பார்க்கிற அறிவு அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ற அதுதான் தூம ஜோதி சலில மருதம் சன்னிபாத்த குவமேகா
இது மேகம்ன்றது என்னது இது இது ஏதோ வந்தா இதுக்கு தனியா ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது மேகம்ன்றதுக்கு ஒரு தனியா ஒரு இதுவே கிடையாது இது ஒரு இருட்டு ஜோதிஸ் ஒரு தேஜஸ் ஜலம் காத்து இது எல்லாத்தினுடைய சேர்க்கை தான் மேகம்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பிராகிருதமானது அச்சேதனம் இதுக்குன்னே ஒரு தனி சுவாவமே இல்லாதது அப்படிப்பட்ட மேகம் எங்க சந்தேகத்தை நம்ம தூதுவனாக போனோம்னாக்க பட்டுக்கரணைகி பிராணிபிகி பிராணனியாக பிராபணியான அவனுடைய இந்திரியங்கள்லாம் நன்னா வேலை செய்து இருக்கிறவர்களாக அப்படி இருக்கிறவாள அப்படி அனுப்பிச்சாதான் அந்த எதிர்த்தில எதிர்த்தலையில துக்கப்பட்டு இருக்கிறவாள ஜீவிப்பிக்க முடியும் இத போய் அனுப்பிச்சு வைக்கிறதான்னு அந்த கேள்வி அதுக்கு இத்யௌத்சுக்யாத் அபரிகணயம்னு குஹ்யகஸ்தம் யயாச்சே இப்ப தன்னிடத்துல இருக்கிற அந்த பிரிவினுடைய நிலையினால இது மேகம் போய் பேசுமா பேசாதான்னு தெரியாத அத்த போய் யாச்சனை பண்றேன்ற அதையேதான் சுவாமி தேசிக்கணும் இதே அஞ்சாவது ஸ்லோகத்துல சாதிக்கிற இப்படி மகாகவிகளுடைய பிரயோகம் அத்தியுதமான பிரயோகம் இதை அனுபவிக்கணும் அதனுடைய ரசத்தை அனுபவிக்கணும் சுவாமி தேசிகனுடைய கவிதா நயத்தை நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அனுபவிக்கணும் இதை சொல்றதுக்கு அடியனுக்கு சாமர்த்தியம் ரொம்ப குறைவா தான் இருந்துருக்கு இருந்தாலும் இந்த அளவாவது நாம அனுபவிக்கணும்ன்றதுக்காக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இப்படி சுவாமியினுடைய அனுகிரகமும் ராமனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் கிருத்வா தஸ்மின் பகுமதி மசோ பூயசி மாஞ்சனேயாதி காடோன்மாத பிரணய பதவீம் பிராபவஹர்த்தானபிஜ்ஞே விஸ்லேஷேண க்ஷுபித மனசாம் மேகசைலத்ருமாதௌ யாஞ்சாதைன்யம் பவதி கிமுத க்வாபி சம்வேதனார்ஹி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.